வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக பார்ப்பது வழக்கம். உண்மையில் நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால் முயற்சி முக்கியமாக இருக்கிறது, அதோடு தன்னம்பிக்கையும் முக்கியமாக இருக்கிறது. முயற்சி தன்னம்பிக்கை இரண்டுமே சேர்ந்தவர்கள் நிச்சயமாக வெற்றியடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த ஒரு விடயத்துக்குமே வந்து நாங்கள் அந்த விடயத்தை செய்வதற்கு முன்பதாகவே இது முடியாது, இது என்னால் செய்ய இயலாது, நான் செய்வேனாக என்ற ஒரு அவநம்பிக்கையை என்னை உருவாக்காது, என்னால் முடியும், நான் செய்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சி வந்து நிச்சயமாக வெற்றியை தான் உங்களுக்கு தேடுத்தரும். முயற்சி என்கின்ற பொழுதும், நாங்கள் ஒரு கல்லை இறக்குகின்ற பொழுதும், நாங்கள் அந்த கல்லை ஒரு தடவையை அகற்றிவிட முடியாது, பல தடவைகள் முயன்றுதான் அந்த கல்லை பாறாங்கல்லை அகற்றிவிட முடியும். அதே போன்றுதான் நாங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விடயங்களை வந்து நாங்கள் சாதிக்க வேண்டுமாக இருந்தால் முயற்சி வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதிலும் விடாமுயற்சி என்பது மிக மிக முக்கியமானதொன்றாக இருக்கிறது. ஆகவே விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் பயணித்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியோடு இணைந்திருக்கலாம். பகர்தா இவ சம்பிரதௌ பகர்த்த பிரதிபத்தையே யகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம்முடைய எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் பிச்சைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. நாம் இந்த காலையிலே எழுந்து காலைக்கலங்களை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்து ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறு முடியாதவர்கள் வீட்டிலே தினந்தோறும் சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்கு ஏற்றி சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாத்தி பிரார்த்தனை வழிபாடுகள் செய்தாலே நாம் ஆலயம் சென்று வழிபடுகின்ற பலன் நமக்கு பக்தியோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கக்கூடியது. இதனால தான் நம் முன்னோர்கள் இந்த வீடுகள் அமைக்கின்ற பொழுது சுவாமி அறை தாயறை என்று முதலில் அமைத்து கொள்வார்கள். அந்த சுவாமி அறையிலே வழிபாடுகள் செய்வதற்கும் நம்முடைய வாழ்வில் உயர்வுகள் கிடைப்பதற்கும் தினந்தோறும் காலை மாலையிலே அந்த சுவாமி அறையிலே தீபங்கள் ஏற்றி வைக்கின்ற பொழுது ஒளி பிரகாசமாக இருக்கின்ற பொழுது இருள் அகன்று ஒளிமயமான வாழ்வு நாம் வாழ்வதற்காக நம் முன்னோர்கள் இவ்வாறான வழிமுறைகளை எல்லாம் நமக்கு இட்டு சென்றிருக்கின்றார்கள். நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதும் பொதுவாக பல்வேறு ஆலயங்களிலே இந்த தீப பூஜைகள் திருவிளக்கு வழிபாடு கன்னிப்பெண்கள் சுமங்கலிப்பெண்கள் இந்த மகாலட்சுமியை வேண்டி குற்று விளக்குகள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வார்கள். அங்கே தலைவாழை இலை போட்டு அதே மஞ்சள் கலந்த அரிசி பரப்பி அதில் அந்த குத்து விளக்கை வச்சு அதுக்கு ஒரு பற்று கட்டி பூமாலை சாத்தி சந்தனம் குங்குமம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, குங்குமத்தினாலே அர்ச்சனைகள் செய்து வழிபடுவது, இவ்வாறான சிறப்புகள் செய்யப்படுகின்ற பொழுது இந்த கன்னிப்பெண்கள் இந்த தீப பூஜைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் சுமங்கலிகள் தம்பதிகளாக இருந்து கூட இந்த தீப பூஜைகள் செய்யப்படுகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறுகின்ற வகையிலே அனைத்து சிறப்புகளும் பெறுகின்ற வகையிலே இந்த தீப பூஜை வழிபாடுகள் பல்வேறு ஆலயங்களிலும் பௌர்ணமி நாட்களிலே இந்த திருவிளக்கு பூஜை என்று மாலை வரை செய்து கொள்வார்கள். அதேபோல் கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்கள் இந்த தீபஸ்தானத்துக்கு முன்பதாக இந்த தீப பூஜை வழிபாடுகள்
என்பது அங்கே நடைபெறுவதை நாம் காணுகிறோம். இதை நாம் ஆலயத்திலே மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்றால், வீடுகளிலே கூட வசதி உள்ளவர்கள் வீட்டிலேயே நீங்கள் சுவாமி அறையிலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் தோறும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் தோறும், பௌர்ணமிகள் தோறும் இந்த தீப பூஜை செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். நாம் ஆசாரமாக தூய்மையாக சுத்தபத்தமாக இருக்கின்றவர்கள் தினந்தோறும் சுவாமி அறையிலே இந்த தீப பூஜை செய்கின்ற பொழுது கூட எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே லக்ஷ்மி கடாட்சமெல்லாம் நிறைந்து தனலக்ஷ்மி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தான லட்சுமி, சௌபாகியலட்சுமி என்கின்றதாகிய இந்த அஷ்டலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் எல்லாம் பெற்று வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மனித உறவுகளின் ஏக்கங்களிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதும் மற்றவர் என்னை ஏற்றுக்கொள்வதும் என்பது ஒரு அடிப்படை தேவையாகும். பலர் முறையிடுவார்கள், தன்னை மதிப்பதில்லை குடும்பத்திலே, தன்னை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த சமூகத்திலே என்று சொல்லி. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதரங்களுக்கிடையிலேயே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பெரியதொரு சர்ச்சைக்குரிய விடயமாக, கவலைக்குரிய விடயமாகவும், பல குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அவரை அவராக அவருடைய நிலையிலே இருந்து ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கடினமானது ஆகும். நான் சொல்லுவதை நீ செய்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் விரும்புவது போல நீ இருந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று மனித உறவுகளிலே நாங்கள் பலவிதமான நிபந்தனைகளை போடுகின்றோம். அதனால் அடுத்தவர்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைவாக இல்லை என்றால் நாங்கள் அவர்களை வெறுக்கின்றோம், ஒதுக்கி வைக்கின்றோம், புறம்பாக்குகின்றோம், அவர்களை மறுதளிக்கின்றோம். இங்கு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் தந்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்று. அதாவது கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் கடவுள் கொடுக்கின்றவற்றையும் கொடுக்கின்றவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அனைத்தும் கடவுளிடம் இருந்து வருகின்றன என்பதனாலே அவைகளிலே எப்பொழுதும் நன்மைத்தனம் நிறைந்திருக்கின்றது. ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுலபமான வழி என்னவென்றால், அவர்களிலே இருக்கின்ற நன்மைகளை, நல்ல விடயங்களை, நல்ல குணாதிசயங்களை, நல்ல செயற்பாடுகளை முதலில் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி அவர்களுடைய நன்மைத்தனத்தை காணுகின்ற பொழுது அவர்களுடைய ஏதாவது ஒரு விடயத்திலே அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். 100% ஒருவர் தீமையானவர், குற்றவாளி, அவர் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்வதற்கு இல்லை. ஆகையினாலே நாங்கள் மற்றவர்களுடைய நன்மைத்தனங்களை எப்பொழுது காணுகின்றோமோ அப்பொழுது அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சி, அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு விதமான அன்பு ஏற்படுகின்றது. இவ்வாறு இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் இந்த இறைவன் எமக்கு தருகின்ற ஒவ்வொரு நபரும் இறைவனுடைய கொடையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக படைத்திருக்கின்றார்.
ஒவ்வொருவரும் தம்முடைய அந்த பின்னணியிலே அவர்கள் எப்படி தங்களை உருவாக்கி கொள்ளுகின்றார்களோ அவர்கள் உயர்வானவர்களாக அல்லது குறைவானவர்களாக அவர்களை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் திகழ்ந்தாலும் இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார் நாங்கள் அப்படியே இருக்கின்றோம் என்பதனால் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை எங்களாகவே ஏற்றுக்கொள்கின்றார் அதான் இறைவனுடைய பெருந்தன்மை அவருடைய இறைத்தன்மை எங்களை ஏற்றுக்கொள்கின்றது என்பது எங்களுடைய எங்களை புரிந்து கொள்ளுகின்றார் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு தூரம் எமக்கு தேவையாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் அடுத்தவர்களுக்கும் தேவையாக இருக்கின்றது எனவே நாங்கள் ஒருவர் மற்றவரை அவரவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் எமக்கு தர வேண்டுமென்று இந்த நல்ல நாளிலே மன்றாடுவோமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத் அன்பின்கிரிய சகோதர சகோதரிகளே விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள் நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவன் அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான் இதனை அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான் அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும் அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன் உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்து செல்லப்படுகிறது நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்து செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள் கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபியே நாயகமே எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள் அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல் அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது
அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன், நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்த புஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள், நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.